நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்னைப்பரை கூட எஸ்எம்ஜி அளவுக்கு ஸ்பீடா எப்படி சுட வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு பக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்னைப்பர் எடுத்துக்கோங்க, ட்ரைனிங் மோடுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்னைப்பர் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சேர் வந்து போட்டிருப்பாங்க, அந்த சேர் பக்கத்துல போய்க்கோங்க. சேர் பக்கத்துல போனோடனே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபயர் பட்டனையும் அந்த சிட் அப்படிங்கிற பட்டனையும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பாத்தீங்க தொடுங்க. அது பாத்தீங்கன்னா ரீலோடே ஆகாம சுட்டுக்கிட்டே இருக்கும், அதுவும் ரொம்ப ஸ்பீடா பாத்தீங்கன்னா சொல்லும். ஸோ இது ட்ரைனிங் மோட்ல மட்டும் இல்ல, ஸோ டேங்க் மோட்லயும் பாத்தீங்கன்னா இதுல அந்த ரெட் கலர் சேர் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த சேர் வச்சு இந்த ட்ரிக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த பக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிள் பக். நீங்க ட்ரைனிங் மோட்ல பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகலாம், ஸோ அது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா டிரா பண்ற ஒரு இதுக்கு பாத்தீங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியலைஸ் ஜோனுக்கு வந்து போயிருங்க. ஸோ அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டனல் மாதிரி இருக்கும், ஸோ அந்த டனல் மேலே பார்த்தீங்கன்னா ஏறிக்குங்க. ஸோ அதுக்கு மேலே ஏறிட்டு அந்த காமௌண்ட் சுவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருங்க. ஸோ ட்ராப் பண்ணிக்கிட்டே அப்படியே போங்க, நகர்ந்து நகர்ந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ உங்கள்ட்ட இருக்கிறவங்க ஃபுல்லாக அந்த மனுஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து வெளியே வந்துங்க. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம ஃபைட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா போங்க. ஃபைட் ஜோனுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இன்விசிபிள் ஹேக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ நான் வந்து போயிட்டு தான் இருக்கேன், அந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்காங்க, பட் என்னை யாருமே சுடலை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஹேக் இவ்வளோ தான், ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். உண்மையில சொல்ல போனா அது வந்து இன்விசிபிள் ஆகலை நீங்கள், ஸோ உங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல உங்கள் கேரக்டர் நகராமல் அப்படியே தான் நிற்கும், உங்கள் மொபைலில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கெலாம் போகிற மாதிரி வேறு இடத்துக்கெலாம் போகிற மாதிரி காமிக்கும், பட் உங்களோட கேரக்டர் அந்த ஸ்பான் பண்ண இடத்துல அப்படியே தான் நிற்கும். அந்த ஸ்பான் பண்ண இடத்துல வந்து யாராவது உங்கள் கேரக்டர் கொண்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஜிப்பைன் விட்ட போகும்போது உங்கள் ஒரு கன்னை எடுத்துக்கோங்க. அந்த கன்னை பார்த்தீங்கன்னா எல்லா பிளட்டையுமே பார்த்தீங்கன்னா சுட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் கன்னே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கன் எடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சுட்டு சிட் பட்டனில் தான் அந்த சேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா கையில் கன்னே இல்லாமல் ரீலோட் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பக் தான். அண்ட் அடுத்த பக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் மோடுக்குள்ளே போயிங்க. ட்ரைனிங் மோடுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு கன் எடுத்துக்கோங்க, அதாவது ரெண்டு ஷார்ட் கன் இல்லை ரெண்டு ஏடபிள்யூஎம் இல்லை ரெண்டு MP40 அது மாதிரி ரெண்டு கன் எடுத்துக்கோங்க, பட் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தோன்னே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்களோட எமௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அந்த விகில் வாக் அப்படிங்கிற இந்த எமௌண்ட் வந்து போடுங்க. ஸோ அந்த எமௌண்ட் இருந்தால் இந்த எமௌண்ட்டை போட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எமௌண்ட்டை போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கன்னுமே பார்த்தீங்கன்னா அட்ட டைத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும். ஸோ அதை பார்க்க ஒரு காமெடியாக இருக்கும், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்பர். உங்கள்ட்ட இந்த அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வர ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக் கிடையாது, நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் ஐஸ் கன்று பார்த்தீங்கன்னா இருக்கும், குளோவால் கிடையாது ஐஸ் கன் இருக்கும். ஸோ அந்த ஐஸ் கன்னை போட்டுட்டு அது மேலே கிரனேட் பட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அந்த கிரனேட்னால பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து ஆகாது. ஸோ ரொம்பவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா டேமேஜே நம்மளுக்கு வந்து ஆகாது. அண்டு அதே மாதிரி சவத்தில் பட்டு திரும்பி ஐஸ் அந்த வாலில் பட்டு திரும்பி வந்தாலும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. அதான் அந்த கிரனேட் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாலில் ஒரு தடவை பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் வந்து நம்மளுக்கு ஆகாது. ஸோ இது எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதான் அந்த வீடியோவில் சொன்னேன். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாய் பண்டலோட சூளை பார்த்தீங்கன்னா நெருப்பெறியும். ஸோ அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போனால் அமருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தண்ணியில் போனால் அமருது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக செய்கிறாங்க, பட் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்ஸை சரிப்படுத்துறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோ அந்த வீடியோ, இந்த வீடியோ நீங்கள் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன், அது வரையும் பாய் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.